அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் உங்க முன்னாடி வந்திருக்கிறது முருங்கை முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்வது அப்படின்னு அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். முருங்கைக்கீரை வந்து எவ்வளவு சத்தானது நமக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முருங்கைக்கீரைய நல்லா எடுத்துங்க, இப்படி கிடைச்சதுன்னா காம்பை இந்த எல்லாமே உடைச்சிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா பொடி பொடியா உருவிக்கணும். நம்ம இந்த மாதிரி உருவி எடுத்துக்கணும், பொடியா உருவி எடுத்து தண்ணில போட்டு நல்லா அலசிக்கணும், சரிங்களா? இது ஒரு பதம். இதே நான் இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். முருங்கைக்கீரை கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னாக்க காஞ்சிச்சுதான் தூக்கி போட்டுறோம், அதை காஞ்சதை தூக்கி போடாம, சரிங்களா? முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, வேற என்னெல்லாம் நான் சேர்த்து போறேன்றத காமிக்கிறேன் பாருங்க. இன்கிரீடியன்ஸ் 2 ஸ்பூன், நான் இந்த ஸ்பூன் அளவுல 2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, நம்ம இட்லி அதுக்கு போடுறோம் இல்லைங்களா, உளுந்த பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் உப்பு, கல்லுப்பு, ஜீரகம், மல்லி கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க, வேர்க்கடலை 2 ஸ்பூன், அப்புறம் இதுக்கு சுவை ஊட்டுவதற்காக ஒரு சின்னதா புளி எடுத்திருக்கேன், சரிங்களா? இதுல 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், கூட காரத்துக்கு 8 மிளகாய், வரமிளகாய், காய்ந்த மிளகாய் 8 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் உலர வைத்து காட்டன் துணியில காய தொடச்சிட்டு நைட்ல ஃபேன்ல காய வச்சு வச்சுட்டேன். இப்ப இந்த காஞ்ச முருங்கை இலை 1 ஸ்பூன் ஆயில் இதெல்லாம் வறுக்கிறது. இதை இப்ப என்ன பண்ண போறேன் நானு, இந்த முருங்கை இலைய நான் சும்மா வதக்க போறேன். வதக்கனாக்க சும்மா சூடு பண்ண நல்லா பொடியாகிறதுக்கு நல்லா இருக்கும், ட்ரையா இருக்கும். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு வறுத்து எடுத்துருவேங்க. இந்த ரெண்டையும் வறுத்து எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மிளகு, ஃபர்ஸ்ட் உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகு, மல்லி, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்குங்க. வறுபட்ட உடனே வரமிளகாய கடைசியா போட்டு அதையும் வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல ஆற விட்டு கொஞ்சம் நல்லா இப்படி பொடிச்சு விட்டோம்னாக்கா மிக்சில போடும்போது இடம் பிடிக்காம நல்லா அமுங்கி இருக்கும். அதுக்காக தான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். கொர கொரன்னு அரைக்கணும். பாட்டில்ல போட்டீங்கன்னா இன்னும் நல்லது. 1 மாசம் அளவுக்கு கூட காமிக்கிறேங்க. சோறு பாருங்க, நல்லா சூடா ஆவி பறக்குது. நம்ம லெமன் சாதம் சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி இருக்குங்க, செம்ம டேஸ்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வந்து செப்டம்பர் மாசம் வந்து போஷன் மாதம் வருது. விட்டமின் ஏ சார்பா